வணக்கம் நண்பர்களே, என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் சமாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத டக்கு டக்குன் ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், பரபரப்பை ஏற்படுத்திய பல போஸ்டர்கள். இன்னைக்கு அழகிரி அவர்களுக்கு பிறந்த நாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, என்னுடைய ஆதரவாளர்கள் ஸ்டாலினை முதல்வராக்க விடவே மாட்டாங்க, கூடிய விரைவில் வந்து ஒரு முடிவு எடுக்க போறேன், அந்த முடிவு எந்த முடிவா இருந்தாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னுடைய பக்கம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி அவர்கள் பேசியிருந்தாரு. சோ இன்னைக்கு அழகிரி அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல வந்து சில முக்கியமான அறிவிப்புகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல ஏதாவது ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு வந்து மதுரை முழுவதும் பல போஸ்டர்கள் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதுல சில போஸ்டர்ஸ் வந்து டைரக்டா நாளைய தமிழகமே நாளைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சில போஸ்டர்ஸ் டைரக்டா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்டிருக்கு. சில போஸ்டர்ஸ் வந்து அழகிரி அவர்களை வந்து திமுக வந்து சேர்த்துக்கிட்டா சூரியன் வந்து உதயமாகும், சேர்த்துக்கலனா சூரியன் வந்து அஸ்தமனமாகும் அப்படின்னு வந்து ஒட்டப்பட்டிருக்கு. சில இதுல வந்து ஐபேக்கே வேண்டாம், ஐபேக் அப்படின்னா என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். பிரசாந்த் கிஷோருடையதான் ஐபேக். திமுக வந்து அரசியல் ஆலோசகராக இந்த எலெக்ஷன்ல வந்து பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஐபேக்கே வேண்டாம், கலைஞருடைய பிரெயின் அழகிரி அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து ஒட்டப்பட்டிருக்கு. சோ இது மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறதுனால திமுகவினர் வந்து அதிர்ச்சி ஷாக்ல வந்து இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து சில முக்கியமான அறிவிப்புகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அறிவிப்புகள் வந்து என்ன அறிவிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அரசியல் விமர்சகர்கள் பல கட்சிகள் வந்து இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்களுடைய 4 வருட சிறை தண்டனை முடிஞ்சு அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. இப்ப பெங்களூர்ல இருக்கக்கூடிய விக்டோரியா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல வந்து இருக்காங்க. சோ இந்த நிலைமையில பிப்ரவரி முதல் வாரத்துல வந்து அவங்க சென்னை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சசிகலா அவர்களுடைய சொந்தக்காரங்க, அது மட்டும் கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சசிகலா அவர்களுக்கு ஆதரவான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான நமது எம்ஜிஆர் அப்படிங்கிற பத்திரிகையில இன்னைக்கு ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுகவை மீட்டெடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இணைப்பு இணையிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், அது நடக்கவே நடக்காது, சசிகலா அவர்கள் வந்து அதிமுகக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சில ஊர்களில் வந்து போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்படுது, அதிமுக நிர்வாகிகள் வந்து சசிகலா அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்கள் வந்து ஒட்டுறாங்க. சோ இதற்கு வந்து அதிமுக உடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த போஸ்டர் ஒட்டுறாங்க பாத்தீங்களா. அதிமுக நிர்வாகிகள் அவங்களை நிரந்தரமாக அதிமுக இருந்தே நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நிர்வாகிகளை வந்து அதிமுக இருந்தே தூக்கிட்டாங்க. சோ ஆங்காங்கே வந்து போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்படுது, யார் வந்து போஸ்டர் ஒட்டுறாங்களோ அவங்கள வந்து அதிமுக இருந்து இப்ப வந்து தூக்கி இருக்காங்க. இதனால தமிழக அரசியல்ல வந்து ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. சசிகலா அவர்கள் பிப்ரவரி முதல் வாரத்துல தமிழகம் சென்னை வந்தாங்க அப்படின்னா, அது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதிமுகக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் வந்து சொல்லி இருக்காங்க. சோ அமமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக வந்து எங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லி இருக்காங்க. சசிகலா அவர்களுடைய என்ட்ரி வந்து அதிமுகவை பாதிக்குமா பாதிக்காதா உங்க மனசுல பட்டுச்சுன்னா அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டாவது தகவல். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் தமிழகம் வந்து வருகை தந்திருக்காரு. இந்த வருகை அப்ப சில முக்கியமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ தேர்தல் இன்னும் 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போது, அந்த தேர்தல் குறித்து இந்த எலெக்ஷன்ல வந்து எத்தனை தொகுதிகளை வந்து பாஜக வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த வேட்பாளர்கள் வந்து போட்டியிடணும், பரப்புரையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேட்டகரியில வந்து டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு வந்து பாஜக வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. இந்த நிலைமையில புதுச்சேரி வந்து இப்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டா வந்து மாறி இருக்கு. என்ன காரணம், புதுச்சேரியில வந்து காங்கிரஸ் திமுக இடையே ஒரு புகைச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸும் திமுக ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் திமுக வந்து அங்க தனித்து வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க. இந்த நிலைமையில இப்ப பாஜக உடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணியில வந்து யார் யார் இருக்கா அப்படின்னா, அதிமுக கட்சி இருக்கு, பாஜக இருக்கு, அதுக்கடுத்து என்ஆர் காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த ரெங்கசாமி அவர்களுடைய கட்சி வந்து போட்டியிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி யாரு அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் கட்சி தான். இப்ப இந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜக உடைய கூட்டணியில வந்து இருக்காங்க. சோ முதல்வர் வேட்பாளராக ரெங்கசாமி அவர்கள் வந்து நிப்பாரா அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ்ல இருந்து நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து பாஜக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. 2016 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நமச்சிவாயம் அவரை முன்னிலைப்படுத்தி தான் அந்த எலெக்ஷனை வந்து சந்திச்சாங்க. சோ நமச்சிவாயம் அவர்கள் இப்ப பிஜேபி வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. சரி, நமச்சிவாயம் அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளரா புதுச்சேரியில வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாஜக வந்து முடிவுல இருக்கிறதா வந்து தெரியுது. ஆனா என்ஆர் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா, ரங்கசாமி அவர்கள், நான் வந்து முதலமைச்சரா நிக்கிறேன், ஏன்னா பிரதான எதிர்கட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ் தான், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து ரங்கசாமி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால புதுச்சேரியில வந்து பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணியிலையும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் அப்படின்னு வந்து தெரியுது. இதனால புதுச்சேரியில வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற அங்கே ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கடுத்து பாஜக கூட்டணியில யார் முதல்வர் வேட்பாளரா போட்டியிட போறா அப்படிங்கிற அங்கேயும் ஒரு குழப்பம் வந்து நீடிச்சுக்கு இருக்கு. சோ இந்த குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிக்கு இருக்காங்க. இது மூன்றாவது தகவல். கடைசியா ஒரே ஒரு டாபிக், ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிருக்காரு தொடர்ச்சியாக. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து கல்யாண திருமணத்துக்கு வந்து போவோம், இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னா பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுடைய காலில் வந்து செப்பல் இருக்கும், காலணி வந்து அவங்க போட்டிருப்பாங்க. காலணியை போட்டுக்கிட்டேதான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில வந்து ஒரு திருமணத்துக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடையில வந்து மணமக்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. இவர் வந்து மேடைக்கு கீழே வந்து நின்றுட்டு தன்னுடைய காலனி இருக்கு பாத்தீங்களா, அந்த காலனியை வந்து அங்கேயே கலட்டி போட்டுட்டு சோ வெறும் காலில வந்து ஸ்டேஜ்ல ஏறி வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு, ஆசீர்வாதம் வந்து பண்ணிருக்காரு. சோ இது வந்து சரி, அரசியலுக்காக இப்படி பண்றாரா, எலெக்ஷன் வரப்போது இப்படி வந்து நடிக்கிறாரா அப்படின்னு வந்து நம்ம நினைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முறை வந்து அவர் வந்து கார்ல வந்து போய்க்கு இருக்கும் போது சாலை ஓரத்துல வந்து ஒரு மணமக்கள் வந்து வெயிட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்ப காரை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய காலனியை வந்து அங்கேயும் சாலையிலேயே வந்து கலட்டி போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த செப்பலை வந்து போட்டுக்கிட்டாரு. சோ இந்த பழக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து நம்ம தமிழக கலாச்சாரம் வந்து இதை வந்து மறந்துட்டு இருக்கு. சோ ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா செருப்புடைய காலனியுடைய ஆசீர்வாதம் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்த வந்து ட்ரெடிஷனலா வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காரு. சோ இது ஒரு அருமையான விஷயம். காலம் காலமாக நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க வந்து வெறும் காலில தான் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த நடைமுறை வந்து மறந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. சோ தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ட்ரெடிஷனலை வந்து அருமையா வந்து ஃபாலோ பண்றாரு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நான் வந்து படிச்சேன், அது உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.